நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பீடு வச்சு, சீட் பீடு வச்சு எப்படி ஒரு பிரேஸ்லெட்டு நெக்குக்கான செயின் டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஊசியில் ஒயர் எடுத்து ஒரு 12 பீட் போட்டுக்கிறேன். பீட் போட்டு இதை நல்லா ரவுண்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். போட்டுட்டேன். இப்போ ஒரு 3 பீட் போட்டு பீடையும் நல்லா எடுத்து பேக்லேயே ஊசியை விட்டு கீழே இருக்கிற 1 பீடு உள்ள ஊசியை விடணும். இதை அப்படியே திருப்பிக்கணும், ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போ 2 பீட் போடணும். இப்போ போட்ட 2 பீடை விட்டுட்டு கீழே இருக்கிற 1 பீட் உள்ள ஊசியை கீழேருந்து மேலே எடுக்கணும். அப்படியே இதை திருப்பிட்டு மேலே உள்ள 1 பீட் உள்ள ஊசியை விட்டு திரும்ப 2 பீட் போடணும். 2 பீட் போட்டு 2 பீடை விட்டுட்டு கீழே இருக்கிற 1 பீடு உள்ள ஊசியை விடணும். இதை அப்படியே திருப்பிக்கிட்டு 1 பீட் உள்ள ஊசியை விட்டு 2 பீட் போட்டு கீழே இருக்கிற அந்த 1 பீட் உள்ளேயே மேல் நோக்கி ஊசியை விடணும். மேலே ஊசியை விட்டு 1 பீட் உள்ள திரும்ப 2 பீட் போடணும். 2 பீட் போட்டு கீழே இருக்கிற 1 பீட் உள்ள மேல் நோக்கி ஊசியை விடணும். பின்னாடி அப்படியே திருப்பி 1 பீட் உள்ள ஊசியை விட்டு திரும்ப 2 பீட் போட்டு கீழே இருக்கிற 1 பீட் உள்ள ஊசியை மேல் நோக்கி விடணும். பீட் உள்ள ஊசியை விட்டு திரும்ப 2 பீட் போட்டு கீழே இருக்கிற 1 பீட் உள்ள ஊசியை விடணும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ இதே மாதிரி போக்கணும். நிறையா கலர்ஸில் இந்த மாதிரி பீடு கிடைக்குது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செயின், பிரேஸ்லெட்டு, ஆங்கிள் செட்டு போட்டுக்கலாம். திரும்ப 2 பீட் போட்டு கீழே இருக்கிற 1 பீட் உள்ள ஊசியை மேல் நோக்கி விடணும். இப்போ இந்த மாதிரி ஜிக்ஜாக் மாதிரி நம்மளுக்கு டிசைன் கிடைக்கும். திரும்ப 2 பீட் போட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டில் ரவுண்ட் வச்ச மாதிரி இப்போ லாஸ்ட்டுக்கு எப்படி ரவுண்ட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
திரும்ப 12 பீட் போட்டு இதை ரவுண்ட் பண்ணி இதுலேயே இன்னொரு லைன் ஊசியை விட்டு நல்லா டைட்டாக இருக்கும் அப்போ தான் ஒயரு, அது மாதிரி கொடுத்து நாட் போட்டுக்கணும். இதை நல்லா டைட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு இதுக்கு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். செயினுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் ரோப் போட்டு சில்ட்ரன்ஸ்க்காக நெக்குக்கு போட்டுக்கலாம். நம்ம கைக்கு பிரேஸ்லெட் மாதிரியும் போட்டுக்கலாம். இது நல்ல அழகான ஒரு டிசைனு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.